எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட பயணம் வந்து அரங்கநாதர் கோயில், இது கோயம்புத்தூரில் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து காடு, இது எலிஃபண்ட் ஜோன், யானைங்க நடமாட்டம் அதிகமாக இருக்கிற காடு. இது கோயம்புத்தூர்லேருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த கோயில். மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாரஸ்ட்ல என்டர் ஆகிட்டு இருக்கேன் நான். முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய பேர் என்னோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு யூடியூப்பில் ரீச் ஆகும். வாங்க அப்படியே வந்து காட்டு வழியாக பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எலிஃபண்ட் காரிடாரு, ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ரீனரிஸாக தாங்க இருக்குது. ரோடு ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ நீங்களே பார்க்கலாம் ஸ்ட்ரெச் எப்படி இருக்கு பாருங்கள் ரோடு. நான் உண்டே தான் போயிட்டு இருக்கேன், பின்னாடி யாரும் இல்லை, முன்னாடி யாரும் இல்லை. போக போக பார்க்கல யாராவது நம்மளை க்ராஸ் பண்ணுறாங்களா இல்லை எதிர்க்க யாருன்னா வராங்களான்னு பார்ப்போம். இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டு. நீங்கள் பஸ் வசதியும் இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது. ஆனால் பஸ் நம்பர் எனக்கு தெரியாதுங்க, ரூட் பஸ் நம்பர் தெரியாது. கார்லேயும் வரலாம், டூ வீலரில் வரலாம். கோயில் வரைக்கும் இந்த ரோடு இருக்குங்க. கோயில் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நாளும் வந்து காலையில் 6 மணிலேருந்து நைட் 8 மணியாக இருக்கும் கோயில் ஓப்பன் இருக்குங்க. மண்டே டு சண்டே வரைக்கும் எல்லா நாளும் சேம் டைமிங்ஸ் தான். நீங்கள் வரும்போது பிளான் பண்ணி வரலாம். நீங்கள் பைக் இருந்தால் பைக்கில் வரலாம், காருனா காரில் வரலாம் பாருங்கள். ரோட்ஸ் கண்டிஷன்ஸ் பார்த்துக்குங்க. நம்மளோட வீடியோவில் சிறப்பை வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது எப்படி இருக்கும் ரோடுன்ட்டு நீங்கள் பிளான் பண்ணி வரலாங்க. அந்த மாதிரி வந்து என்னோட யூடியூப்லேயே வீடியோஸ் இருக்கும். இது கம்ப்ளீட்டாக வந்து ஃபாரஸ்ட்டுங்க பாருங்கள், எப்படி அடர்த்தியாக இருக்குது காடு. இது ரோடு ஒரு ஜிக்ஜாக்காக போயிட்டு இருக்கு. இப்போ இப்போதுலேருந்து ஒரு சின்ன காட் செக்ஷன் ஏறுது, மலை ஏறுறோம், தெரியுதுங்களா? ரைடு மட்டும் ஆசமாக இருக்குங்க, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். இந்த ரைடு சூப்பராக இருக்குது, சீனரிஸும் ரொம்ப அழகாக இருக்குங்க. நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் வந்து இது எலிஃபண்ட் காரிடர்ன்றதுனால கீழே இறங்குறது அட்வைசபிள் இல்லை. ஃபுல்லாக வந்து காட் செக்ஷன் தாங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது ரைடு. சரி, நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கனாக்கா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ரோடு கவு, பாருங்கள் எலிஃபண்ட்டு சாணி இருக்குது. வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது. ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் பாருங்கள், எல்லா வீடியோஸ்க்கும் லைக் போடுங்க. முக்கியமாக எல்லாருக்கும் என்னோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். சூப்பராக இருக்குது லொக்கேஷனு, டிரைவும் இந்த பைக் ரைட் பாருங்கள் கம்ப்ளீட்டாக இருக்குது. கோயில் வரைக்குமே என்ஜாய் பண்ணுங்கள். கோயிலில் மீட் பண்ணுறேன்
ஸோ இந்த பிரிவுகிட்ட வந்தாச்சுங்க. இந்த பிரிவுலேருந்து நம்ம ரைட் சைடில் போகணும் கோயிலுக்கு. வா, பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, ஆசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வாங்க, ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது, ஆசம் ரைடுங்க. லொக்கேஷன் ரொம்ப அருமையான லொக்கேஷனு. சனேமோ கோயில்கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, கோயில் வந்தாச்சு. ஸோ இதோ கோயில் என்ட்ரன்ஸ் இது. இது வந்து பெருமாள் கோயிலுங்க, அரங்கநாதர், பாலமலை அரங்கநாதர் கோயில் இது. சூப்பராக இருக்குங்க கோயில் பார்க்கவே. வெளியே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், லெஃப்ட் சைடில் பாருங்கள், வியூ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது, ஆசமாக இருக்குங்க. பாலமலை பெருமாள் கோயில் இது. இது காட்டுக்குள்ளே இருக்குது. இது இந்த கோயில் பெருமாள் கோயில் 1940 கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக காடு தான் இது. இதுதான் கோயிலோட ஃப்ரண்ட் வியூ, என்ட்ரன்ஸ். ஃபுல் பார்க்கிங் விசாலமாக இருக்கு. அரச மரம் அடியில் பிள்ளையார் இருக்காரு.